ராணி பெட்ல இருக்க பிவி மஹாலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு நினைச்சீங்களா? ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் பார்க்க வந்திருக்கோம். நம்ம நியூ ஜே.கே. கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறோம், நல்லா சாப்பிட போறோம், நல்லா என்ஜாய் பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம செம்மையா என்ஜாய் பண்ணி இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்க எல்லா மெனுவும் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம். நீங்க என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க என் கூட சேர்ந்து. பாத்தீங்கன்னா நம்ம அலெக்ஸ் ப்ரோ பாத்தீங்கன்னா நம்மளுக்காக பஞ்சு முட்டாசி பஞ்சு பஞ்சா போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம மாசா போட்டு ரோல் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க அவரு என்னமா போட்டு கொடுத்துருக்காரு பா நம்ம ப்ரோ. சூப்பர். நம்மளுக்காக பாப்கார்ன் குடுக்குறாங்க, நல்லா சுட சுட பட்டர் பாப்கார்ன். நம்ம பன்சியா சுடுறாங்க. வெல்கம் ஜூஸ் போட்டிருக்காங்க, வாட்டர் மெலன் ஜூஸ் நல்லா கிளு கிளு கிளுன்னு போட்டு இருக்காங்க. நல்லா வெயிலுக்கு வந்ததுக்கு நல்லா சூப்பரா ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் குடிக்கலாம். வாட்டர் மெலன் ஜூஸ் குடுக்குறாங்க. வாவ் செமையா இருக்கு. அப்படின்னா நம்மளுக்காக சுட சுட காஃபி, டீ, பால், சுகர் காஃபி எல்லாமே இருக்கு. நம்ம மாஸ்டர் போடுறாரு செமையா. தேங்க்யூ. நம்மளுக்காக மாஸ்டர் டீ சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு. சாயா செம்மையா இருக்கு. சூப்பர். என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்காக பாத்தீங்கன்னா ஜம்பிங் பல்லூன் வச்சிருக்காங்க. எல்லா கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் விளையாட போனேன். நானும் ஒரு கிட்ஸ் தானுங்க. பாத்தீங்கன்னா அந்த ப்ரோ பாத்தீங்கன்னா நீங்க கிட்ஸ் இல்லன்னு சொல்லி என்ன துரத்தி விட்டுட்டாங்க. பாத்தீங்கன்னா ஆரஞ்சு தட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு தட்டுல ரெண்டு தட்டுல 21 தட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம எல்லாருக்காகவும் வந்து பானி பூரி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா கிட்ஸ்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணேன். லைவா வந்து வாழைக்காய் மீன் வறுவல் ஃப்ரை பண்ணிருக்காங்க. நம்மளுக்காக பாத்தீங்கன்னா வெஜ் எரா ஃப்ரை பண்ணிருக்காங்க. ஒரு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சூடா இருக்கு. நம்ம கன்சியா இருக்கு. சூப்பரா இருக்கும். நம்மளுக்காக லீச்சி ரபடி வச்சிருந்தாங்க.
வேற லெவல்ல இருந்ததுங்க. செம்ம க்ரீமியா, செம்ம டேஸ்டா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக ருமானி ரொட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக மஷ்ரூம் கிரேவி வச்சிருக்காங்க. அப்படி இருந்ததுங்க அந்த மஷ்ரூம் கிரேவியில இருக்க ஸ்பைசியும் அந்த சாஃப்ட் நட்டு ருமானி ரொட்டியும் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்தது, செம்மையா இருந்தது, செம்ம டேஸ்டா இருந்தது. செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ண. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக இடியாப்பம் வச்சுருக்காங்க. இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா வச்சுருக்காங்க, வெஜ் ஒயிட் குருமாங்க. ஒயிட் குருமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ்யூலாம் போட்டு அரைச்சி ஊற்றி அப்படி ஒரு ஒயிட் குருமா, அப்படி க்ரீமியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வெஜ் பிரியாணி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி போட்டு நிறைய முந்திரியெல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டு பார்க்கவே ரொம்ப க்ரியேட்டிவாக அழகாக இருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைத்தாவோடு சாப்பிடும் போது ஆஹா அப்படின்ற மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க அந்த பிரியாணி சாப்பிடும் போது அப்படியே ஒரு ஃபீலிங், அப்படியே ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடச்சிது. நான் நல்லா சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எறா இருக்கு. என்ன இது வெஜ் மெனுவில் பார்த்தீங்கன்னா எறா வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, அது வெஜ் எறாங்க. செம்மையாக இருந்தது, செம்மையாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்ம கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டு அந்த டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிடும் போது அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டு, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. உண்மையாக நான் என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வழக்கம் மீன் வறுவல் வச்சுருந்தாங்க. செம்ம கொதிக்க கொதிக்க ஃப்ரை பண்ணி லைவாக கொடுத்துட்டே இருந்தாங்க. எல்லாருமே நிறைய வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் வாங்கி சாப்பிடும் போது மேலே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிறிஸ்பியாக இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் ஜூஸியாக இருந்தது. அதுவும் டொமேட்டோ கெச்சப் போட சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் முருங்கைக்காய் கதம்பம் சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சுருந்தாங்க. சொல்லவா வேணும், அதில் வந்த மனம் இருக்கு பாருங்க, அப்படி ஒரு மனம் இருந்தது, அப்படி ஒரு டேஸ்ட். எல்லாம் காயெல்லாம் போடுவோம், அந்த வாசனையே அப்படியே ஒரு நல்லா நிறைய சாப்பிடணும் போல இருந்தது. நல்லா சாப்பிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் பட்டாணிலாம் போட்டு அதுவும் செம்மையாக இருந்தது. அந்த சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும் போது சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக உருளைக்கிழங்கு கிரேவி வச்சுருந்தாங்க. அந்த உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்பைசி பட்டாணிலாம் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து இந்த அந்த மொச்சை வந்து இது சொல்லுவாங்களே முளை கட்டின பயிர் அது வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அது ஒரு பொரியலாக நல்லா அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அந்த சாம்பாரில் இருக்கிற காயெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக தயிர் சாதம் போடுறாங்க. தயிர் சாதம்னு சொல்லலாம், மோர் சாதம்னு சொல்லலாம். உப்புலாம் வச்சுருக்காங்க, அதை உப்போட வந்து மேங்கப்புக்கள்லாம் போட்டு சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. என்னதான் சாம்பார் பிரியாணி அப்படிலாம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் தயிர் சாதமும் மோர் சாதமும் நம்ம சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்கு அப்படி குழுகுலோன்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து வத்த குழம்பு வச்சுருந்தாங்க. வத்த குழம்பு வந்து அப்படியே ஒரு ஒரு கருவாட்டு குழம்புனும் சொல்லலாம், ஒரு மீன் குழம்புனும் சொல்லலாம். வெஜிடேரியன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கவங்க, இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீலில் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தது நான்வெஜ் இல்லையே அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணாத மாதிரி நம்மளுக்கும் நம்ம வயிற்றுக்கும் திருப்தியாக நம்ம நியூஜைக்கு கொடுக்குறாங்க, சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன தான் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு தக்காளி ரசத்தோடு ஒரு சாதம் சாப்பிட்டே ஆகணுங்க. செம்ம காட்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது. எல்லாமே எல்லாத்துக்குமே அந்த தக்காளி ரசம் ஆஃப்டாக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ணேன், பொரியலோடு என்ஜாய் பண்ணேன். பொரியலோட ரச சாதம் சொல்லவா வேணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கோஸ் பொரியலோட சூப்பராக இருந்தது. நான் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்மளுக்காக வந்து நான் தயிர் சாதம் நல்லா இருந்துச்சு, அந்த மோர் அப்படியே ஒரு திக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டு வாங்கி மேங்காய் பிக்கலோட இன்னொரு ரவுண்டு நான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதேமாதிரி உப்பெல்லாம் தூவி சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். நமக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ரா பான் ஸ்வீட் வச்சுருந்தாங்க. பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டுங்க, வேறு லெவலில் இருக்கும். உள்ளே வந்து பால்கோவாலாம் வச்சு மேலே அந்த செரியெலாம் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, செம்ம ஜூஸியாக இருந்தது. நீங்களே பாருங்களேன் அவ்வளோ சாஃப்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக இளநீர் பாயசம் வச்சுருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசம் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே இளநீர் நம்மளுக்கு அப்படியே அந்த க்யூப்ஸ் அப்படியே வருது, அந்த பல்பி அப்படியே வருது. சூப்பராக சாப்பிட்டு அப்படியே மென்று சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ மில்க் மேட்லாம் போட்டு ரொம்ப ரிச்னஸான ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு நான் அன்னைக்கு இருந்த மெனுவை செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன்.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. கட் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, வாட்டர்மெலன் டேட்ஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக அபுக்கட் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. பாருங்கள் நம்மளோட ஃபேவரட் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்பெஷலாக இருந்தது அன்றைக்கி, ரொம்ப சூப்பராக இருந்தது. அபுக்கட் ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் பிடிச்சது, எல்லோரும் வாங்கி செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க, நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்தேன். ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஸ்வீட் பீடா வச்சுருக்காங்க, ராஜஸ்தான் ஸ்வீட் பீடா வச்சுருக்காங்க. நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ளவர் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க, செம்மையாக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஹலோ சார். ஹலோ மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சாமுவேல். எப்படி இருந்தது ஃபுட்டு, சாப்பிட்டீங்களா? வந்து என்டலி டிஃப்ரெண்ட்டு, அதாவது இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒன்னொரு ஐட்டமாக என்டலி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். டேஸ்ட் வந்து ஃபுல் எல்லா எக்ஸலண்ட் டேஸ்ட். இந்த ஃபுட்டு ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது, இதுக்கு எங்கேயுமே சாப்பிடல. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெஜ் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி இது ஒரு மாதிரி இருக்கும், பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட் இருந்தது. அதேமாதிரி ஸ்வீட்டாக வந்து எக்ஸலண்ட் ஸ்வீட், அதாவது பெங்களூரில் தான் நாங்கள் இது மாதிரி பார்த்துருக்கோம். அதை வந்து இங்கே நீங்கள் லான்ச் பண்ணது வந்து என்டலி டிஃப்ரெண்ட். சூப்பர் சூப்பர் சார், எவ்ரி திங் வாஸ் வெரி நைஸ் அண்ட் குட். புது மாதிரியா இருந்தது சாப்பாடு எல்லாமே. நம்ம வெஜிடபிள்லயே வந்து எறா மாதிரியும் அப்புறம் வஞ்சிரம் மாதிரியும் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அந்த ஸ்வீட்ஸ் வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. அந்த எளநி பாயசம்ன்றது ரொம்ப அழகா நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சர்வீஸ்லாம் எப்படி இருந்தது? கேட்ட உடனே எங்களுக்கு வந்து சர்வ் பண்ணாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதோட நீங்களும் ரொம்ப எங்களுக்கு கூட இருந்து எல்லாரையும் கைட் பண்ணது ரொம்ப நல்ல சந்தோஷம். தேங்க்யூ மேம். ஓகே தேங்க்யூ. நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா முகூர்த்த போய் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, நானும் வாங்கிட்டு டாடா பாபாவையும் கிளம்பிட்டேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ நாங்க இதோட முடிக்கிறோம். நாங்க வந்த வேலை என்ன, சாப்பிட வேலை, ஜிவி கேக்குற வேலை, நல்லா சாப்பிட்டு சும்மா தார்மாரா இருந்தது. நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு தெரியாத அளவுக்கு வெஜிடேரியன்ல செம்மையா இருந்தது. நல்லா சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்ப நாங்க வீட்டுக்கு போற டைம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மெனூஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்க வீட்டுல நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவா இருந்தாலும் இப்பவே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கால் பண்ணுங்க. நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் குமார் சாரோட நம்பர் இருக்கும், ஆபீஸ் நம்பர் இருக்கும். இப்பவே கால் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு தான், அவர் ஆபீஸ் தான் வரணும்னு இல்ல, அவர் உங்க வீட்டுக்கே கூட வந்து ஆர்டர் வாங்குவாரு. இப்பவே கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபங்க்ஷன நம்மளா சேர்ந்து செமையா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் உங்களுக்கு தவறாம வரணுமா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சைனிங் ஆஃப் திருவாண்ட் ஜெஜி, பை.